ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஒரு சூப்பரான பிசினஸ் ஐடியா பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த பிசினஸை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறக்கு உங்களுக்கு குறைந்த அளவு முதலீடு இருந்தாலே போதும், அதிலிருந்து நீங்கள் அதிகமாகவே லாபம் பார்க்க முடியும். வீட்டில் இருந்தபடியே குறைந்த முதலீட்டில் தொழில் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த பிசினஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பிசினஸ்க்கு மக்கள் கிட்ட அதிகமாக டிமாண்ட் இருக்கிறதால வீட்டில் இருந்தபடியே நீங்கள் தயார் செஞ்சு விற்பனை செஞ்சால் கூட உங்களால் அதிகமாகவே லாபம் பார்க்க முடியும். இப்போ நம்ம என்ன பிசினஸ் பற்றி பார்க்க போகிறோம் அப்படிங்கிறக்கு முன்னாடி, இந்த சேனலில் ஃபுல் அண்ட் ஃபுல் பிசினஸ் வீடியோஸ் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போஸ்ட் பண்ணுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ஃபாஸ்ட்டாகவே ரிசீவ் ஆகும். இப்போ நம்ம பார்க்க போகிற பிசினஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வினிகர் தயாரிப்பு பிசினஸ். வினிகரில் வந்துட்டு ஆர்கானிக் வினிகர், சிந்தட்டிக் வினிகர் இந்த மாதிரி வகையெல்லாம் இருக்குது. இதில் வந்து ஆர்கானிக் வினிகர் தான் மக்கள் வந்து அதிக அளவில் பயன்படுத்தக்கூடிய ஒயிட் வினிகர். இந்த வினிகர் வந்து நம்ம எப்படி தயார் செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இந்த வினிகர் வந்து தயார் செய்யறதுக்கு நமக்கு தேவையான மூலப்பொருட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அசிட்டிக் ஆசிட், ஆர்வோ வாட்டர், பேக்கிங் வந்து செய்யறதுக்கான பாட்டில், இதெல்லாம் தான் தேவைப்படும். இப்போ நம்ம ஒரு 2 லிட்டர் வினிகர் வந்து எப்படி தயார் செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அசிட்டிக் ஆசிட்டை 200 மில்லிகிராம் ஒரு பாத்திரத்தில் வந்து எடுத்துக்கோங்க. இந்த அசிட்டிக் ஆசிட் வந்து 1 லிட்டரே 150 ரூபாய் வரைக்கும் கெமிக்கல் ஸ்டோரில் வந்து கிடைக்கும். அதுக்கப்புறமா ஆர்வோ வாட்டர், அதாவது நம்ம வீட்டில் வாங்கக்கூடிய கேன் தண்ணி 1800 ml, இதை வந்து இந்த அசிட்டிக் ஆசிட் கூட கலந்துட்டோம்னா போதும், நமக்கு வந்து இப்போ 2000 ml கொண்ட ஒயிட் வினிகர் வந்து தயாராயிரும். இப்படி நம்ம தயார் செஞ்ச வினிகரை வந்து ஒரு சின்ன சின்ன பாட்டில்களில் 50 மில்லி, 100 மில்லி, 250 மில்லி, 500 மில்லி, 1 லிட்டர் அப்படின்னு மக்களோட தேவைக்கு தகுந்த மாதிரி பேக்கிங் செஞ்சு லேபிள் ஒட்டி விற்பனை செஞ்சுக்கலாம். இந்த ஒயிட் வினிகர் வந்து தயார் செய்யறதுக்கு நமக்கு ஆகக்கூடிய செலவு எவ்வளோ அப்படின்னு பார்த்தா, அசிட்டிக் ஆசிட் வந்து 200 ml 25 ரூபாய், கேன் வாட்டர் 1800 ml வந்து 5 ரூபாய், 500 ml காலி டப்பாவோட விலை வந்து 5 ரூபாய், இந்த லேபிளுக்கான செலவு 5 ரூபாய். டோட்டலா நமக்கு வந்து ஒரு 2 லிட்டர் ஒயிட் வினிகர் தயார் செய்யறதுக்கு 40 ரூபாய் வரைக்கும் செலவாகும். மார்க்கெட்ல வந்து 1 லிட்டர் வினிகரோட விலை வந்து 100 ரூபாயிலிருந்து 250 ரூபாய் வரைக்கும் விற்பனை ஆகுது. நம்ம வந்து 1 லிட்டரை 100 ரூபாய்க்கு விற்பனை செஞ்சா கூட நமக்கு செலவு போக 160 ரூபாய் வரைக்கும் 2 லிட்டருக்கே நமக்கு லாபமா கிடைக்கும். நம்ம வந்து தினம் ஒரு 20 லிட்டர் உற்பத்தி செஞ்சு விற்றா கூட நமக்கு வந்து 1500 ரூபாய் வரைக்கும் லாபமா கிடைக்கும். வீட்டுல இருந்தபடியே சொந்தமா தொழில் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வினிகர் தயாரிப்பு வந்து ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம தயார் செஞ்ச ஒயிட் வினிகரை எப்படி வந்து மார்க்கெட்டிங் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஒயிட் வினிகர் வந்து உணவு தயாரிக்கிறதுக்கு, மாமிசத்தை வந்து மிருதுவாக்க, உணவுகள் வந்து கெட்டு போகாம இருக்கிறதுக்கு வந்து பயன்படுத்துறாங்க. அதே மாதிரி பேக்கரி, ஹோட்டல் இந்த மாதிரி உணவகங்கள்லயும் இந்த வினிகரை வந்து அதிக அளவில் பயன்படுத்துறாங்க. நீங்க வந்து பேக்கரி, ஹோட்டல் இவங்களுக்கெல்லாம் வந்து நேரடியா போயும் விற்பனை செஞ்சுக்கலாம், இல்லைன்னா ஒரு சூப்பர் மார்க்கெட் அந்த மாதிரி ஆர்டர்ஸ் எடுத்தும் வந்து நீங்க பண்ணி கொடுக்கலாம். அடுத்ததா தரையில் இருக்க அழுக்குகளை நீக்கிறதுக்கு, வாஷிங் மிஷின் வந்து கிளீன் செய்யறதுக்கு, ஆடைகள் இருக்க அழுக்குகளை நீக்க, நர்சரி கார்டன்ல பூக்கள் வந்து வாடாம இருக்கிறதுக்கு, அழகுக்காக இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு வந்து வினிகர் அதிக அளவு பயன்படுத்தப்படுறதால மக்கள் கிட்ட வந்து இதோட தேவை வந்து எப்பவுமே அதிகமா தான் இருக்கும். இந்த பிசினஸ் வந்து வீட்டுல இருந்தே பண்றது மூலமா நம்ம வந்து அதிகமாவே லாபம் பார்க்க முடியும். இந்த பிசினஸ் ஐடியா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க.